அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழில் யூனிட் 6லேருந்து முக்கியமாக ஒரு 54 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். முதல் வினா, மலேசியாவின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோலாலம்பூர். இரண்டாவது வினா, ராசராச சோழன் தெரு எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோலாலம்பூர். மூன்றாவது வினா, நீரர வரியா கரகத்து என்ற புறநாற்று பாடலடையில் இடம்பெறும் நிகழ்கலையை குறிக்கும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கரகம். நாலாவது வினா, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 11. ஐந்தாவது வினா, சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கரகாட்டம். ஆறாவது வினா, கரகாட்டத்தின் துணையாட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, மயிலாட்டம். ஏழாவது வினா, கா என்பதற்கு பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பாரம் தாங்கும் கோல். எட்டாவது வினா, காவடி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இலங்கை, மலேசியா. ஒன்பதாவது வினா, தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, உரிமை என்ற தேவதும்பி. பத்தாவது வினா, தேவராட்டத்தில் பெரும்பான்மையாக எத்தனை கலைஞர் கலந்து கொள்ளலாம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 8 முதல் 13 கலைஞர்கள். பதினோராவது வினா, சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவராட்டம். பன்னெண்டாவது வினா, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரை ஆட்டம். பதிமூன்றாவது வினா, புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொய்க்கால் குதிரை ஆட்டம். பதினாலாவது வினா, பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கட்சி கொடி. பதினஞ்சாவது வினா, பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குதிரை களி. பதினாறாவது வினா, தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக இடம்பெறுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பறை. பதினேழாவது வினா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி புலியாட்டம். பதினெட்டாவது வினா, திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெருக்கூத்து. பத்தொன்பது வினா, திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெருக்கூத்து. இருபதாவது வினா, நாடகக்கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நா முத்துசாமி. இருபத்தொராவது வினா, மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருக்குறள். இருபத்தி ரெண்டாவது வினா, தோர்பாவை கூத்து பற்றிய செய்திகளில் காணப்படும் நூல்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்கள். இருபத்தி மூணாவது வினா, கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம். இருபத்தி நாலாவது வினா, கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார்? ஆப்ஷன் டி ஆண்டிப்பட்டி. இருபத்தஞ்சாவது வினா, கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள் யாவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது. இருபத்தாறாவது வினா, பூ தொடுத்தல் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உமா மகேஸ்வரி. இருபத்தி ஏழாவது வினா, முத்துக்குமாரசாமி பிழை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குமரகுருபரர். இருபத்தெட்டாவது வினா, செங்கிரி பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரண்டாவது பருவம். இருபத்தி ஒன்பது வினா, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தாறு வகை. முப்பதாவது வினா, பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி இரண்டு வகை. முப்பத்தொறாவதுனா பிள்ளைத்தமிழில் மொத்த பருவங்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 10. முப்பத்தி ரெண்டாவது வினா பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 10 பாடல்கள். முப்பத்தி மூணாவது வினா பிள்ளைத்தமிழில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 100 பாடல்கள். முப்பத்தி நாலாவது வினா குமரகுருபரின் காலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 17 நூற்றாண்டு. முப்பத்தி அஞ்சாவது வினா பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 7. முப்பத்தாறாவது வினா பிள்ளைத்தமிழில் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பிள்ளைத்தமிழில் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கலங்கு, அம்மானை, ஊசல். முப்பத்தெட்டாவது வினா செங்கீரை பருவம் குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 5 to 6 மாதங்கள். முப்பத்தொன்பதாவது வினா காலில் அணியும் அணிகலன்கள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சிலம்பு மற்றும் கின்கினி. நாற்பதாவது வினா இடையில் அணியும் அணிகலன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அரை நான். நாற்பத்தொறாவது வினா நெற்றியில் அணிவது சுட்டி, காதில் அணியும் அணிகலன்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி குண்டலம் மற்றும் குலை. நாற்பத்தி ரெண்டாவது வினா தலையில் அணிவது இதற்கான சரியான ஆப்ஷன் டி சூலி. நாற்பத்தி மூணாவது வினா கம்பனி சித்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பாரதியார். நாற்பத்தி நாலாவது வினா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராமாவதாரம். நாற்பத்தி அஞ்சாவது வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆறு காண்டங்கள். நாற்பத்தாறாவதுனா கம்பர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி தேரலந்தூர். நாற்பத்தி ஏழாவது வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல். நாற்பத்தி எட்டாவது வினா விருத்தப்பா பாடுவது வல்லவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கம்பர். நாற்பத்தி ஒன்பதாவதுனா ஓசி தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமடா என்றவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பாரதி. ஐம்பதாவதுனா பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சா கந்தசாமி. ஐம்பத்தோராவதுனா பாய்ச்சல் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தக்கையின் மீது நான்கு கண்கள். ஐம்பத்தி ரெண்டாவதுனா சா கந்தசாமி எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி விசாரணை கமிஷன். ஐம்பத்தி மூணாவது வினா சாயாவனம் புதினத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சா கந்தசாமி. ஐம்பத்தி நாலாவது வினா சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சா கந்தசாமி. நண்பர்களே, நீங்க நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து முக்கியமாக 54 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.